தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றுள்ளார். 2 நாள் பயணமாக சென்றுள்ள அவரை டெல்லி தமிழ்ச்சங்க நிர்வாகிகள், டெல்லி முத்தமிழ் பேரவை நிர்வாகிகள் மற்றும் டெல்லி தமிழ்கல்வி கழக நிர்வாகிகள் ஆகியோர் சந்தித்து பேசவுள்ளனர். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் பணிபுரியும் தமிழ்நாடு கேடர் அனைத்து இந்திய சேவை அதிகாரிகளுடன் அமைச்சர் உதயநிதி கலந்துரையாடுகிறார். பின் தமிழக முன்னாள் ஆளுநரும் தற்போதைய பஞ்சாப் ஆளுநருமான பன்வாரிலால் புரோஹித்தின் குடும்ப திருமண விழாவில் உதயநிதி பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் நெல்லூரில் ஏரியில் படகு கவிழ்ந்த விபத்தில் 6 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். நெல்லூர் மாவட்டம் சாந்தி நகர் பகுதியில் 10 பேர் மீன்பிடி படகில் ஏரிக்கு சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 4 இளைஞர்கள் நீச்சல் அடித்து கரைக்கு வந்தனர். மீதமுள்ள 6 பேர் ஏரியில் மூழ்கினர். கரை திரும்பிய இளைஞர்கள் காவல்துறையினர் மற்றும் மக்களுக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக மீட்புக் குழுவினர் விரைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் 6 பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. இளைஞர்கள் சென்ற படகு கிரேன் மூலம் வெளியே கொண்டு வரப்பட்டது.